The Isuzu D-Max is here to take Indian businesses to new heights. என் பேர் வந்து முரியேசன். நான் தமிழ்நாடு ஸ்டேட்டில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிலக்கோட்டைன்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து எஸ்பி ஃப்ளவர்ஸ்னு சொல்லி ஒரு பூ கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து பூ பர்ச்சேஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கிருஷ்ணகிரி, சேலம், சென்னை, பெங்களூர், சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்லெலாம் பூ வாங்குகிறேன். எங்களுக்கு சீசன் வந்து மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும். மந்த்லி 25 days கம்பல்சரியாக ஓடும். அதில் வந்து குறைஞ்சது 250 kilometers இருந்து 1000 kilometers வரைக்கும் பர் டே ஓடிக்கிட்டே இருக்கும். 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் கம்பல்சரியாக நாங்கள் வெயிட்டேஜ் வந்து ஏற்றிக்கிட்டு தான் இருப்போம். எனக்கு வந்து பூவை கொண்டு போய் மூணார் கம்பெனி சேர்க்கறதுக்காக வந்து எனக்கு ஒரு பிக்கப் வண்டி தேவைப்படுது. நான் வந்து யூஸ்டு கார் வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அம்பாசிட்டருக்கும் கண்டசா மாதிரி வண்டிகளுக்கும் வந்து இசூஸ் இன்ஜின் ஃபிட் பண்ணி திருப்பி மூவ் பண்ணோம்னா ரொம்ப குயிக்காக வந்து சேல்ஸ் ஆகிடும். இது ஏற்கனவே வந்து அம்பாசிட்டர் இந்த மாதிரி இதில் வந்து இசூஸ் இன்ஜின் வந்து நல்ல சக்ஸஸ் ஆனதுனால எங்களுக்கு ஸ்பீடுக்காக வந்து இந்த வண்டி எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் நெட்டில் பார்க்கும்போது மதுரையில் ஒரு ஷோரூம் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. நானே ஷோரூம் போனேன், அங்கே போய் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பண்ணிவிட்டு வண்டி பிடிச்சிருந்ததுனால நான் அந்த வண்டியை வந்து புக் பண்ணேன். இதில் வந்து பவர்ஃபுல் இன்ஜின் இருக்குது. அதனால் எனக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்து போகிறதுக்கு வந்து இதில் வந்து 5 hours ஆகுது. மற்ற வண்டியில் வந்து 6 hours ஆகுது. என்கிட்ட 3 pickup இருக்குது. 3 pickup வந்து 6 driver இருக்காங்க. 6 driverல வந்து இந்த வண்டியில் வந்து டிரைவிங் பண்ணி போகிறதுக்கு நிறைய அவங்களுக்குள்ளே போட்டி இருக்குது. டிரைவருக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது. மற்ற வண்டியை விட இது நல்ல சொகுசாக இருக்குது. அதனால் அவங்களே வந்து இந்த வண்டியை ஓட்டணும்னு சொல்லி நிறையா பிரியப்படுறாங்க. சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு லோடுலையும் சரி நார்மல்லையும் சரி எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதனால் எந்த டயர்னஸும் வரதில்லை. மற்ற பிக்கப்புக்கும் இந்த பிக்கப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சார், அந்த வண்டி வந்து 120 kilometers ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது. இதில் வந்து 180 வரைக்கும் கம்பல்சரியாக போகலாம். அதனால் வந்து டைமிங் சேவ் ஆகுது. பிஸ்னஸில் வந்து எனக்கு அந்த டைமிங் 1 hour வந்து நல்ல ப்ராஃபிட் வருது. இந்த வண்டி வந்து 1.5 இயர்ஸாக வந்து என்கிட்ட இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ 126,000 kilometers வந்து ஓட்டியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா மற்ற வண்டிக்கு இதுக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் வந்து எனக்கு இது வரைக்கும் இந்த பாடி சேக்கோ ஏதோ மற்ற சவுண்டோ வந்து டிஃப்ரெண்ட் வரல. இன்ஜின்ஸ் நாய்ஸு என்னைக்கு ஷோரூமில் எடுத்தனோ அன்னையிலருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியை வந்து நான் என் பிஸ்னஸ் லைனில் இருக்க மற்ற என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சரி பக்கத்து ஊர்லேயும் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வண்டி. இந்த வண்டி வந்து குறைஞ்சது 5-5.5 kilometers வரைக்கும் இன்ஜின் சேஃபாக இருக்கும். இதை வந்து க்ளீனாக மெயின்டைன் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். இது வந்து நமக்கு வியாபாரத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் லாபமாக இது பண்ணுறதுக்கும் வந்து நல்ல பொருத்தமான வண்டி. இந்த வண்டியை வச்சு நானும் முன்னாடி வந்துடுவேன். என்ன இஸ்யூஸ் நெவர் ஸ்டாப். With Isuzu D-Max, you can get more.